வணக்கம். வாழ்க வளமுடன். திருக்கோயில் தரிசனம் என்கிற தலைப்பில் பல பதிவுகள், அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது சனி தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளும் பரிகார தலமாக விளங்கும் சனீஸ்வரர் பகவான் ஆட்சி புரியும் தர்பாணேஸ்வரர் கோயில் திருநள்ளாறு. எங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் முடிந்தவரை முயற்சிப்பேன் அந்த கோயில் உள்ளே போகிறதுக்கு. அந்த கோயிலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். கோயிலோட அமைப்பு எப்படி இருக்கும் என்ன, நான்கு வீதிகளுக்கு நடுவில் கோயில் அமைந்துள்ளது. உயர்ந்த ராஜகோபுரம், அதற்கு முன்பு உள்ள முற்றம் மன்றமாக ஒரு மண்டபமாக பண்ணியிருக்காங்க. இடது வலதுபுறம் வந்து அலுவலகம், இடதுபுறம் இடையனார் கோயிலும் உள்ளது. விசாலமான பிரகாரத்துடன் உயர்ந்த சுற்று மதில்களுடன் ஆலயம் அமைந்துள்ளது. சுவரில் நலன் வரலாறு வண்ண ஓவியங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. வசந்த மண்டபம் உள்ளது. சனி பகவான் சந்நிதி முன்னால் மகர கும்ப ராசிகளின் உருவங்கள் உள்ளன. மகர கும்ப ராசிகளுக்கு சனி அதிபதியாவார். இதையடுத்து அம்பாள் சந்நிதி உள்ளது. நின்ற திருக்கோலத்தில் உள் சுற்றில் சுந்தரர் 63 மூல உருவங்கள் உள்ளன. வரிசை முடிவில் நலன் வழிபட்ட நலேஸ்வரர் சிவலிங்கம் உள்ளது. கோஷ்டமூர்த்திகளாக தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் பிரம்மனும் துர்க்கையும் உள்ளனர். மேலும் சொர்ண கணபதி சந்நிதி தல விநாயகர் சந்நிதியாகும். சப்தவிடங்க தல சிவலிங்க திருமேனிகளும் சுப்பிரமணியர் சந்நிதியும் ஆதிசேஷன் நலநாராயண பெருமாள் மகாலட்சுமி பைரவர் முதலிய சந்நிதிகளும் உள்ளன. படிகள் ஏறி செல்லும்போது பலிபீடம் சற்று விலகி இருப்பதை காணலாம். தினமும் 6 கால வழிபாடுகளும் செம்மையாக நடைபெறும் கோயில்களில் இதுவும் ஒன்று. தர்மபுர ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. வைகாசியில் பெருவிழா நடைபெறுகிறது. மகாவிஷ்ணு, பிரம்மா, தேவேந்திரன், திசைபாலகர்கள், அகத்தியர், புலன்சியர், அர்ஜுனன், நலன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்ற பெருமை உடையது திருநள்ளார் திருத்தலம். நீங்களும் திருநள்ளார் பக்கம் காரைக்கால் பக்கம் போகும்போது ஒரு தடவை வழிபட்டு வருவதற்கு முக்கியமான கோயில் லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கணும். இங்கே இருக்கிற நலத்தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதை பற்றி சொல்லணும் ஒரு பெரிய குளம் சனியின் ஆதிக்கத்துக்காலான நலச்சக்கரவர்த்தி பல துன்பங்களை அனுபவித்தான். கடைசியில் இத்தலம் வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் இறைவன் தர்பாணேஸ்வரரையும் வழிபட்டு துன்பம் நீங்க பெற்றான். நல நீராடிய தீர்த்தம் அவன் பெயரால் நலத்தீர்த்தம் என்ற பெயர் பெற்றது. நலத்தீர்த்தம் தவிர பிரம்மதீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம் உள்ளிட்டவைகளும் இத்தலத்தில் உள்ளன. சனீஸ்வரன் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சியின் போது அவருடைய ஜாதகத்தின் தன்மைக்கு ஏற்ப நன்மை தீமைகள் ஏற்படக்கூடும் என்பதால் அந்நாளில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மை உண்டாகும் என்பது மக்கள் நம்பிக்கை. இதனால் ஒவ்வொரு சனி பயிற்சியின் போதும் லட்சக்கணக்கில் மக்கள் வந்து நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் இறைவன் தர்பாணேஸ்வரரையும் வழிபடுகின்றனர். பிறந்த ஜாதகப்படி சனி திசை நடைபெறும் போது அஷ்டமத்து சனி நடைபெறும் போதும் திருநள்ளார் தலம் வந்து தர்பாணேஸ்வரரையும் இறைவி போகமார்த்த பூன்முளையால் மற்றும் சனி பகவானையும் வழிபட்டு வந்தால் சனியால் ஏற்படும் கேடு பலன்கள் அதிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம் என்கிறது இங்கே மக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாமல் இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரையும் திறந்திருக்கும். 7 நிலை ராஜகோபுரம் கொண்டு எழிலுடன் விளங்கும் இத்தலம் தியாகராஜருக்குரிய சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள தியாகராஜர் தகவிடங்கர் எனப்படுகிறார். அவர் ஆடும் நடனம் உன்மத்த நடனம் எனப்படும். இத்தலத்தின் மூலவரான தர்பாணேஸ்வரர் என்ற பெயருடன் சிவபெருமான் அருள்பாலித்து வந்தாலும் இத்தலத்தின் பெருமைக்கு மூல காரணமாக இருப்பவர் இத்தலத்தில் சனி சன்னிதியில் எழுந்துள்ள சனீஸ்வரன் ஆவார். நவகிரக தலங்களில் சனி பகவானுக்கு உரிய தலமாக திருநள்ளாறு விளங்குகிறது. சனீஸ்வரன் சனி சன்னிதி கொண்டு அருள்பாலிப்பதால் இக்கோயிலில் நவகிரகங்கள் கிடையாது. மூலவர் தர்பாணேஸ்வரர் சன்னிதிக்கும் இறைவி பிராணாம்பிகை சன்னிதிக்கும் இடையில் சனீஸ்வரர் சன்னிதி அமைந்துள்ளது. சனிக்கிழமைகள் சனீஸ்வரர் வழிபடுவதாக பக்தர்கள் பெருமளவில் இங்கு வந்து போகிறார்கள். இக்கோயிலில் சனி பகவானுக்கு உகந்த காக்கை வாகனம் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விசேஷ காலங்களில் தங்க காக்கை வாகனத்தில் சனீஸ்வர பகவான் வீதி உலா வருவார். இந்த தலத்தில் வந்து சனீஸ்வரனையும் தர்பாணேஸ்வரரையும் வணங்குபவர்களுக்கு
சனியின் பாதிப்பு தாங்கிக் கொள்ளும் மனதிடமும் பிரச்சனைகளிலிருந்து மீளும் வழியும் கிட்டும், நல்வாழ்வுக்கு வழி பிறக்கும் என்று சொல்கிறாங்க. இதெல்லாமல் திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் போகமார்த்த பூண்முலையால் என்று தொடங்கும் பதிகம் பச்சை பதிகம் என்று சிறப்பு உடையது. சம்பந்தரை மதுரையில் சமணர்கள் வாதத்துக்கு அழைத்தனர். அனல் வாதம் மற்றும் புனல் வாதம் செய்வது என்றும் அதில் வெல்பவர் சமயமே உயர்ந்தது என்றும் மதுரை மன்னர் முன்னிலையில் தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி சமணர்கள் தங்கள் சமய கருத்துக்களை ஒரு ஏட்டில் எழுதி அதை தீயில் இட்டனர். ஏடு தீயில் எரிந்து சாம்பலாயிற்று. அதன்பின் சம்பந்தர் முறை வந்தபோது அவர் திருமுறை ஏட்டில் கயிறு சாத்தி பார்த்தபோது திருநள்ளாறு தலத்துக்கான போகமார்த்த பொன்முலையால் என்ற பதிகம் வந்தது. சம்பந்தர் அதை தீயில் இட்டார். ஏடு தீயில் கருகாமல் பச்சை ஏடாகவே இருந்தது. சமணர்கள் வாதத்தில் தோற்றனர். மதுரை மன்னனும் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினான். இவ்வாறு பாண்டிய நாட்டில் சைவம் தழைக்க காரணமாக இருந்த பதிகம் என்ற பெருமை பெற்றது திருநள்ளாறு தலத்திற்கான பதிகம். அப்படி பல சிறப்புகளை கொண்டது திருநள்ளாறு திருத்தலம். இத்தலத்தில் திருநாவுக்கரசர் பதிகம் 2, திருஞான சம்பந்தர் பதிகம் 4, சுந்தரர் பதிகம் என்று மொத்தம் 7 பதிகங்கள் உள்ளது. காரைக்காலிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மேற்கே அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப அருமையான கோயில். வாய்ப்பு கிடைக்கிறவங்க, சனி நடக்கிறவங்க தான் போகணும், சனி பிரச்சனையில் இருக்கவங்க தான் போகணும்னு இல்லை. சாதாரண ஒரு சிவத்தலமாகவும் இந்த இடத்த கேட்டு இந்த சிவத்தலத்தை போய் பார்க்கும்போது நம் முன்னோர்களின் கலை சிறப்பு, கட்டிடை கலை சிறப்பு இது எல்லாத்தையும் அங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே தர்பை புல்லு தான் தலவிருச்சமாக இருக்குது. ஒரு நல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.